என் அன்பு குழந்தையே அப்பா என் வாழ்வில் எல்லாம் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உண்டா என்று என்னிடம் நீ பலமுறை கேட்டுள்ளாய் இப்போது உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீசப் போகும் நேரம் உன் வாழ்வில் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகள் நடக்கப் போவதை காண்பாய் அதன் பிறகு உன் வாழ்வில் உனக்கு அடுத்தடுத்து மேன்மை உண்டாவதை நீ காண நேரும் அதிர்ஷ்டத்துடன் வெற்றியும் சேர்ந்து உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் உன் உள்ளத்தில் ஏன் இவ்வளவு குழப்பம் என் அனுமதியினால் தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு தேவையில்லாமல் ஏன் யோசித்து குழம்பி மாட்டிக்கொள்கிறாய் உனக்கான அனைத்தையும் சரி செய்து வருகிறேன் அதை நீயும் உணர்கிறாய் எல்லாம் என் சாயப்பா என்று விட்டுவிடு உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன் உன் உழைப்பை வேகமாக உயர்த்து உன்னை நான் உயர்த்துவதற்கு ஏதுவாக அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே உன் மனதில் பகைமை இருந்தால் அந்த உணர்வை வெளியே துரத்து அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்த்து இருக்கிறேன் நிஜ உருவில் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாயல்லவா அதற்கான அர்த்தம் என்னவென்றால் நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவியிலும் என் குழந்தையாக நீ வாழ்ந்தாய் உன் சாயப்பா என்ற சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுவே காரணம் எனக்கு பாகுபாடு கிடையாது என் குழந்தைகளிடம் என்பதை நீ அறிவாய்தானே ஆனால் நீ என் செல்ல பிள்ளை உன்னை விட்டு நான் எங்கே நகருவேன் என் கண்மணியை விட்டு இமைப்பொழுதும் நான் நகர மாட்டேன் உன் கண்ணில் எழும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன் நீ கலங்காதே என்னிடம் நீ கொண்ட பற்றும் பக்தியும் அன்பும் நான் அறிவேன் உன்னை நீ காயப்படுத்தாதே என் தங்கமே உனது ஆத்மாவான நான் அதில் இருக்கிறேன் என் நாமத்தை உச்சரி அதுவே உன் மனக்கவலையை போக்கி தெளிவு தரும் மருந்து உன்னுடைய மனக்குறை அனைத்தும் பறந்தோட போகிறது உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் குருவாக இருந்து உன்னை உன் சாயப்பான் நான் உயர்த்துவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை போகிறாய் என் தங்கமே முடியும் என்ற அதிர்வை உன் மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்த வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வர முடியும் வருவது வரட்டும் என விட்டுவிடாதே ஏன் பாதங்களை உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு எப்போதும் நிதானத்தோடும் சதா காலமும் என்னோடு ஒன்று இரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போது நீ மிகுந்த பலனை அடையலாம் உன்னுடைய மன வருத்தம் மாறப்போகிறது என் தங்கமே சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவது இல்லை நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் நடக்க உள்ளது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன்